हेलो फ्रेंड्स वेलकम टू आवर चैनल फ्रेंड्स நானுங்கள் அபி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரொம்பவே சூப்பரா நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு சட்னியை தாங்க பார்க்க போறோம் இந்த சட்னி பார்த்துட்டோம்னா தோசை இட்லி இப்படி எது கூட வெச்சு சாப்பிட்டோம்னாலும் கண்டிப்பா இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டேஸ்டா இருக்கும்ங்க நமக்கு இந்த சட்னி இருந்துச்சு அப்படினா நம்ம நார்மலா 3 தோசை சாப்பிடுறோம் அப்படினா இன்னும் 2 தோசை சேர்த்தே சாப்பிடலாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல கால் மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா எடுத்துட்டு கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே 2 பல் பூண்டு காரத்துக்கேத்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி மூணு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது உள்ள சேர்த்துக்கோங்க அடுத்து இதல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதோடவே தேவையான அளவு உப்பு கூடவே கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம்ங்க இந்த சட்னி ரொம்பவே சிம்பிளான முறையில் நம்ம செய்யக்கூடியதா இருக்கும் வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான சட்னியாவும் இருக்குங்க இது பாருங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க வெறும் 5 நிமிஷம் இருந்தாவே வந்துட்டு ரொம்பவே அதிகம்தாங்க இந்த சட்னி எல்லாம் செய்யிறதுக்கு இப்போ வாங்க நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் அதுக்காக அடுப்புல ஒரு சின்ன pan வெச்சுக்கோங்க அதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும்ங்க சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு அதல சிறிதளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சு வந்திருச்சு கூடவே கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இதல ஒரு காஞ்ச மிளகாய் வந்துட்டு நல்லா கிள்ளிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே சிறிதளவு கறிவேப்பிலை இலைகள் அவ்வளவுதாங்க நமக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட தாளிப்பு இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னில உள்ள சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு ரொம்ப பிரமாதமான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்க வீட்லயே வந்துட்டு நீங்க தேங்காய் சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும் நான் இன்னைக்கு இத தோசை கூட வச்சு டேஸ்ட் பண்ண போறேங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க